இவ்வளோ சூப்பராக இருப்பீங்களா? ஏன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சட்னி, முருங்கைக்கீரை தோசைங்களா? இது முருங்கைக்கீரை தோசை, முருங்கைக்கீரை சட்னி தாங்க பண்ண போகிறேன். பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, லெமன் ஜூஸ், சின்ன வெங்காயம். முருங்கைக்கீரை சட்னி தாங்க பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை சேர்க்குறேன், புதினா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன், தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தாளிச்சு போட்டுடலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்படி ஒரு கிண்ணம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க, எண்ணெய் ஃபுல்லாக இங்கே வந்துடும். கடுகு சேர்த்துடலாம். தோசை கல்லையே கடுகு பொறிச்சு சேர்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸிங்க. கல் ஏற்கனவே சூடாக இருக்கும் இல்லைங்களா? அதான் இப்படி வச்சுட்டிங்கன்னா தெரிக்காது கடுகு. இந்த உளுந்து சேர்த்துருவோம். ஜீரகம் நல்லா இருக்குங்க, ஜீரகம் சேர்த்தீங்கன்னாக்கா. கருவேப்பிலை சட்னியில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதான் சட்னி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை சட்னிங்களா? இது முருங்கைக்கீரை தோசை. முருங்கைக்கீரை தோசையும் முருங்கைக்கீரை சட்னியும் அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க.